கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அமேசான் காடுகளிலே அமனித்தா என்ற வகை காளான்கள் உண்டு. இந்த காளான்களிலே ரெண்டு காளான்கள் மிகவும் விஷத்தன்மை உள்ளது. ஒன்று நீல நிறத்தில் இருக்கும், இன்னொன்று வெண்ணிறத்திலே மற்ற காளான்களைப் போலவே உண்பதற்கு ஏற்றது போல் தோன்றும். அதன் உச்சியிலே ஒரு சிறிய கப்பு போன்ற ஒரு அமைப்பு காணப்படும். ஆனால் சிறியதாக இருக்கும்போது அப்படி இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் போது தான் அந்த உச்சியிலே ஒரு கப்பு இருக்கும். அதிலே அடியிலே கூர்ந்து கவனித்தால் லேசான சிவப்பு நிறம் இருக்கும். உலகிலேயே கொடிய விஷம் உள்ள ஒரு காளான். இந்த காளானின் விஷம் அது பாம்பின் விஷத்தை விட மிகவும் கடுமையானது. அதை டெத்கப் என்று அழைப்பார்களாம். அந்த பகுதியிலேயே எல்லாரும் விரும்பி உண்ணக்கூடிய காளான்களும் முளைத்திருக்கும். எனவே மக்கள் சில சமயத்திலே இந்த விஷக்காளானின் ஒரு பகுதியை கொண்டு வந்து விடுவார்கள். அதை உண்டு அநேக பழங்குடியினர் இறந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அநேக காட்டு விலங்குகளும் கூட அடையாளம் தெரியாமல் அவற்றை உண்டிருக்கின்றன. ஆனால் அதில் ஆச்சரியம் என்னவென்றால், அது சிறிதாக இருக்கும்போது தெரியவே தெரியாது. அதை பிரித்தறிய முடியாமல் அநேகர் மாண்டு போயிருக்கின்றார்கள். 2 கொரிந்தியர் 11:14 அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. 2 கொரிந்தியர் 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். நாம் அநேக சமயங்களில் அநேக காரியங்களை காட்டி கிறிஸ்துவை போலவேதான் இதுவும் கடவுள்தான், நானும் நன்மையானவித்தான் சொல்லுகின்றேன் என்று சொல்லி அநேக மார்க்கங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவை விட்டு வழிவிலகச் செய்யும் அநேக காரியங்களை கொண்டு வருகின்றன. அநேகர் அடையாளம் தெரியாதனால அதுவும் நல்லதுதான் என்று சொல்லி நினைத்து இன்றைக்கு அதன் முடிவு மரண வழிகளுக்குள்ளே கொண்டு போய்விடும். சரீரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி சுத்தமாக வைக்கும் போது ஆன்மாவும் சுத்தமாகும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்து சில குறிப்பிட்ட காரியங்களை நீங்கள் செய்தால் உங்கள் மனதும் உங்கள் சிந்தனையும் கடவுளிடத்திலே சேரும் என்று சொல்லி போலியான அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாவத்தை பரிகரிக்கும் கிருபாதார பலியாக பூமிக்கு இறங்கி வந்த தேவகுமாரனை அன்றி பாவத்தை மன்னிப்பதற்கும் பரிசுத்தப்படுத்துவதற்கும் பரலோகத்திலே சேர்ப்பதற்கும் தகுதியானவர்கள் ஒருவரும் இல்லை. எனவே நாம் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து நாம் விலகிவிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து போலியான அநேக ஆன்மீக காரியங்கள் என்று சொல்லப்படுகிறவர்களிலிருந்து விலகி தேவனை அண்டிக் கொள்வோம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், அவரை விசுவாசியாதவனோ அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. எனவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து தேவகுமாரனையும் அவருடைய வழிகளையும் அடையாளம் கண்டு அதிலே நடப்போமாக. கர்த்தர் தாமே நம்முடைய சிந்தனைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.